கிரிமியாவுக்கு செல்லும் ரஷ்யாவின் முக்கிய பாலம் மீது மீண்டும் தாக்குதல், இரண்டு பேர் பலி. உக்ரைன் ரஷ்யா போர் நிறுத்தம், ஜெர்மன் வெளியிட்டுள்ள தகவல். உக்ரைனுக்கு ஆயுதங்களை வழங்குவது தொடர்பில் திடீர் அறிக்கை வெளியிட்ட நாடு. செயற்கை நுண்ணறிவு தொடர்பாக ஐநா சபையில் இன்று ஆலோசனை கூட்டம். பெரு நாட்டில் பஸ் மீது லொரி மோதி இரண்டு பேர் பலி, 20 பேர் படுகாயம். துனிசியாவில் சட்டவிரோதமாக குடியேறிய 108 பேர் மீட்பு. கருங்கடல் தானி ஒப்பந்தத்தில் இருந்து ரஷ்யா விலகல். உக்ரைன் ரஷ்யா போர் 500 நாட்களை கடந்து இன்னும் நீடித்து வருகிறது. ரஷ்யா தனது ராணுவ நடவடிக்கையை தொடங்கிய போது உக்ரைன் தரப்பில் பெரிய அளவில் இழப்புகள் ஏற்பட்டன. அதன் பின் உக்ரைன் தரப்பில் பதிலடி கொடுக்கப்பட்டது. உக்ரைனுக்கு ஆதரவாக மேற்கத்திய நாடுகள் தொடர்ந்து ராணுவ உதவிகளை வழங்கி வருகின்றன. இதனால் ரஷ்யாவால் போரை முடிவுக்கு கொண்டு வர முடியவில்லை. இழந்த பகுதிகளை உக்ரைன் படைகள் படிப்படியாக மீட்க தொடங்கிவிட்டன. இந்த நிலையில் ரஷ்யாவையும் அந்நாட்டுடன் இணைக்கப்பட்ட கிரிமியாவையும் இணைக்கும் கெர்ச் பாலத்தின் மீது ட்ரோன் மூலம் தாக்குதல் நடத்தப்பட்டுள்ளது. இந்த பாலம் வழியாகத்தான் ரஷ்ய படைகளுக்கான தளவாடங்கள் உள்ளிட்ட அனைத்து பொருட்களும் அனுப்பப்படுகின்றன. இந்த பாலம் மீது தாக்குதல் நடத்தப்பட்டதால் உடனடியாக பாலம் மூடப்பட்டது. தாக்குதலில் 2 பேர் உயிரிழந்துள்ளார்கள். இந்த தாக்குதலுக்கு உக்ரைன் மீது ரஷ்யா குற்றம் சாட்டியுள்ளது. உக்ரைனுடனான ரஷ்ய போரை நிறுத்துவதற்காக புடினுடன் பேச்சுவார்த்தை நடத்துவது சாத்தியமில்லை என்று ஜெர்மன் வெளியுறவு அமைச்சர் தெரிவித்துள்ளார். உக்ரைனுடனான ரஷ்ய போரை நிறுத்துவதற்காக பேச்சுவார்த்தை நடத்துவது குறித்து ஜெர்மன் வெளியுறவு அமைச்சரிடம் கேள்வி எழுப்பப்பட்டது. அதற்கு பதிலளிக்கும் போதே மேற்கண்டவாறு கூறியுள்ளார். மேலும் கூறுகையில், பேச்சுவார்த்தைக்கு அடிப்படையே இல்லை, பேச்சுவார்த்தை நடத்த விருப்பம்தான். ஆனால் தற்போதுள்ள சூழல் நம் விருப்பத்தை குறித்ததல்ல என்றும், இது நிஜத்தை எதிர்கொள்வதற்கான தருணம் என்றும் கூறியுள்ளார். போர் முடிவுக்கு வருவது உக்ரைன் தனது நிலப்பரப்பையும் அமைதியையும் மீட்டுக் கொண்டு வருவதில் தான் உள்ளது. இந்த ரஷ்ய போர் முடிவுக்கு வந்து ரஷ்ய வீரர்கள் உக்ரைனை விட்டு வெளியேறி இரவுகளில் ட்ரோன்கள், ஏவுகணைகள் மற்றும் குண்டுகள் மூலம் உக்ரைன் மீது தினமும் தாக்குதல் நடத்துவது நின்றால் மட்டுமே அது சாத்தியம் என கூறியுள்ளார். உக்ரைனுக்கு எத்தகைய அழிவு ஆயுதங்களையும் தென்கொரியா வழங்கவில்லை என்று அந்த நாட்டு பாதுகாப்பு அமைச்சகம் தெரிவித்துள்ளது. அறிக்கை ஒன்றின் ஊடாக நேற்று இந்த விடயத்தை தென்கொரிய பாதுகாப்பு அமைச்சகம் தெரிவித்துள்ளது. போரில் பாதிக்கப்பட்ட உக்ரைனுக்கு பல்வேறு நாடுகள் நிதி மற்றும் ராணுவ உதவிகளை அறிவித்து வருகின்றன. அந்த வகையில் தென்கொரிய ஜனாதிபதி ஜூன் சுக்ஜோல் போரினால் பாதிக்கப்பட்ட உக்ரைன் நாட்டுக்கு சுற்றுப்பயணம் மேற்கொண்டிருந்தார். இதன்போது உக்ரைனுக்கான பாதுகாப்பு, மனிதாபிமான மற்றும் மறுகட்டமைப்பு உதவி ஆகியவற்றுக்கு தென்கொரியா வழங்கும் உதவிகளை அதிகரிக்க ஜனாதிபதி ஒத்துக்கொண்டார். இந்நிலையில் உக்ரைனுக்கு தென்கொரியா மனிதாபிமான உதவிகளை அதிகரிக்க ஒப்புக்கொண்டதே தவிர அழிவு ஆயுதங்களை வழங்குவது தொடர்பான எந்த ஒப்பந்தமும் செய்யவில்லை என தென்கொரிய பாதுகாப்பு அமைச்சகம் விளக்கம் அளித்துள்ளது. செயற்கை நுண்ணறிவு ஏற்படுத்த போகும் தாக்கம் குறித்து உலகெங்கிலும் பல விவாதங்கள் நடைபெற்று வருகின்றன. வளர்ந்து வரும் செயற்கை நுண்ணறிவு தொழில்நுட்பத்தில் உலக பொருளாதாரத்திற்கும் சர்வதேச பாதுகாப்புக்கும் எவ்வாறு பயன்படுத்துவது என்று பல்வேறு உலக நாடுகள் ஆலோசனை மேற்கொண்டு வருகின்றன. இந்நிலையில் நியூயார்க் நகரில் செயற்கை நுண்ணறிவு தொடர்பான முதல் கூட்டம் ஐக்கிய நாடுகள் சபையின் பாதுகாப்பு கவுன்சிலில் இன்று நடைபெறவுள்ளது. இந்த கூட்டத்திற்கு பிரிட்டன் வெளியுறவுத்துறை செயலாளர் ஜேம்ஸ் தலைமை தாங்குகிறார். மேலும் செயற்கை நுண்ணறிவு தொழில்நுட்பத்தின் நன்மை தீமைகள் குறித்தும் முக்கிய விவாதம் நடைபெறவுள்ளது. பெரு நாட்டில் பஸ் மீது லொரி மோதிய விபத்தில் சிக்கி 2 பேர் பலியாகினர், மேலும் 20 பேர் படுகாயமடைந்தனர். தென் அமெரிக்க நாடான பெருவின் வடக்கு ஃபான் அமெரிக்கா நெடுஞ்சாலையில் லொரியொன்று சென்று கொண்டிருந்தது. அன்காஸ் என்ற இடத்திற்கு அருகே சென்றபோது லொரி திடீரென டிரைவரின் கட்டுப்பாட்டை இழந்து நிலை தடுமாறி எதிரே வந்த பஸ் மீது மோதியது. இந்த விபத்தில் லொரி டிரைவர் உட்பட 2 பேர் சம்பவ இடத்திலேயே உயிரிழந்தனர். மேலும் பஸ்ஸில் இருந்த 20 பேருக்கு படுகாயம் ஏற்பட்டது. மீட்பு படையினர் அவர்களை மீட்டு சிகிச்சைக்காக வைத்தியசாலையில் அனுமதித்தனர். துனிசியாவில் சட்டவிரோதமாக குடியேறிய 108 பேர் மீட்கப்பட்டனர். ஆப்பிரிக்க நாடுகளில் நிலவும் உள்நாட்டு போர் மற்றும் பொருளாதார நெருக்கடி காரணமாக பலர் சட்டவிரோதமாக ஐரோப்பிய நாடுகளுக்கு குடியேறி வருகின்றனர். இந்த சட்டவிரோத குடியேற்றத்திற்கு மத்திய தரைக்கடலில் அமைந்துள்ள துனிசியா போக்குவரத்து புள்ளியாக அமைந்துள்ளது. இதனை தடுப்பதற்கு துனிசிய அரசாங்கம் பல்வேறு நடவடிக்கை எடுத்து வருகின்றது. எனினும் இந்த எண்ணிக்கை நாளுக்கு நாள் அதிகரித்து வருகிறது. இந்நிலையில் துனிசியாவின் ஸ்பாக்ஸ் மாகாண கடற்கரையில் சட்டவிரோதமாக பலர் தங்கியிருக்கும் தகவல் கிடைத்தது. அதன் பேரில் துனிசிய கடற்படை அதிகாரிகள் அங்கு சென்று ஆய்வு மேற்கொண்டு சட்டவிரோதமாக குடியேறிய 108 பேரை மீட்டனர். இதுகுறித்து அந்த நாட்டின் அதிபர் ஹைஸ் சையத் கூறுகையில், தன்னிடம் அடைக்கலம் தேடுபவர்களுக்கு துனிசியா புகலிடம் அளிக்கிறது, ஆனால் சட்டவிரோதமாக குடியேறுவதையோ போக்குவரத்து பாதையாக பயன்படுத்துவதையோ அனுமதிக்காது என தெரிவித்துள்ளார்.
கடந்த வருடம் ஜூலை மாதம் ஐநா மற்றும் துருக்கியின் முயற்சியால் ரஷ்யாவுடன் கருங்கடல் தானிய ஒப்பந்தம் என்ற உடன்படிக்கை செய்யப்பட்டது. உலகளாவிய உணவு நெருக்கடியை தணிக்கும் நோக்கத்துடன் கருங்கடல் தானிய ஒப்பந்தம் ஏற்படுத்தப்பட்டது. தானியங்களை பெருமளவில் ஏற்றுமதி செய்யும் நாடு உக்ரைன். உலகின் பல நாடுகள் உக்ரைனின் தானியங்களை பெரிதும் நம்பியிருக்கின்றன. ரஷ்ய உக்ரைன் போரில் உக்ரைன் துறைமுகங்கள் ரஷ்யாவால் கைப்பற்றப்பட்டது. இதனால் தானிய ஏற்றுமதி குறைந்து மிகப்பெரிய உணவு நெருக்கடி உருவாகியது. இதனால் கடந்த வருடம் ஜூலை மாதம் ஐக்கிய நாடுகள் சபை மற்றும் துருக்கியின் முயற்சியால் ரஷ்யா உக்ரைன் மோதலால் தேக்கி வைக்கப்பட்டிருந்த உக்ரைனிய தானியங்களை பாதுகாப்பாக ஏற்றுமதி செய்ய அனுமதித்ததன் மூலம் உலகளாவிய உணவு நெருக்கடியை தணிக்கும் நோக்கத்தோடு கருங்கடல் தானிய ஒப்பந்தம் ஏற்படுத்தப்பட்டது. அந்த உடன்படிக்கையில் சில நிபந்தனைகளோடு ரஷ்யா பங்கேற்றது. இந்த ஒப்பந்தம் காலாவதியாகி இரண்டு முறை புதுப்பிக்கப்பட்டது. கருங்கடல் தானிய ஒப்பந்தத்தை நீட்டிப்பதற்கான நிபந்தனைகள் நிறைவேற்றப்படவில்லை என்று பல மாதங்களாக ரஷ்யா கூறி வந்தது. ரஷ்யா தொடர்பான கருங்கடல் நிபந்தனைகள் இதுவரை செயற்படுத்தப்படவில்லை. எனவே அதிலிருந்து விலகுவதாக ரஷ்யா அறிவித்துள்ளது. இது போல மேலும் பல வீடியோக்களை பெற சமூகம் டிவி நியூஸ் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. கூடவே பக்கத்தில் இருக்க பெல் ஐகானையும் கிளிக் பண்ணிக்கோங்க. அப்படியே உங்களுடைய நண்பர்களுக்கும் ஷேர் பண்ணுங்க.